அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் பெயர்களுக்கு பலன் சொல்லக்கூடிய சேனல். ஜாதகமே இருந்தாலும் இந்த 50 வகையான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகத்தான் இருக்கும் என்பதில் எவ்விதமான மாற்றுக்கருத்து கிடையாது. அதுமாதிரி நம்ம சேனலை வந்து அந்தந்த பேருடையவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஜோதிடம் படிக்கிறவங்க, ஜோதிடத்தில் அடிப்படை நிலையில் உள்ளவங்க, ஜோதிடத்தில் ஆரம்ப நிலையில் உள்ளவங்க, ஜோதிடம் படிச்சுமே பலன் சொல்ல திணறவங்களுக்கு என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட புத்தகங்களை பெற விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய என்னுடைய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னாலோ அல்லது டெலிகிராம் நம்பர் அனுப்பினாங்களோ புத்தக பொருத்தில் லிஸ்ட்டை உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கதிர்ஷ்ட பேர் சூட்ட போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் இனி அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். சபரி என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அப்பா மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க, அந்த பாசத்தையும் கடந்த ஒரு பக்தி இருக்குங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, யார்ட்டையாவது பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வாங்காமல் இருப்பீங்க, கொடுத்த பணம் திரும்பாமல் பிரச்சனை உண்டு. மூணாவது பாயிண்ட்டு, அடிக்கடி ஞாபக மறதி இருக்குங்க உங்களுக்கு. நாலாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு படிப்புக்கு சம்மந்தமில்லாத வேலையில் இருப்பீங்க, படித்த படிப்பு ஒன்று பார்க்குற வேலை ஒன்றா இருக்கும் உங்களுக்கு. அஞ்சாவது பாயிண்ட்டு, எதுலேயுமே ஒரு அவசர புத்தி உண்டுங்க, அதனால் நீங்கள் எதுலேயுமே பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லதுங்க. ஆறாவது பாயிண்ட்டு, அடிக்கடி வயிற்று வலியால் அவதிப்படுவீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா தான் டாமினேட்டடாக இருப்பாங்க, அதாவது அவங்க சொல் பேச்சு கேட்கணும், அவங்க இஷ்டம் எப்படி எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா கொஞ்சம் டாமினேட்டட் குணமுள்ளவங்களாக இருப்பாங்க. எட்டாவது பாயிண்ட்டு, பணம் சம்பாதிக்க போராடுவீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, உங்கள் வீட்டில் கன்னி உண்டுங்க, குலதெய்வத்துக்கு சமமானது தான் கன்னி. இந்த கன்னி தேவதை அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் அப்பா வழியில் ஒரு பெண் குழந்தைய வந்து திருமணம் ஆகிறதுக்கு நோட்டி இறந்து போகிறது தான் கன்னின்னு சொல்லுவோம். இந்த கன்னியை நீங்கள் அவசியம் வழிபடணுங்க. கன்னி தேவதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து என்னுடைய சேனலில் போட்டிருக்கிறேன். என்னுடைய வீடியோ லிஸ்ட்டில் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லிஸ்ட்டில் போய் பார்த்துட்டு அதைப்படி நீங்கள் செய்யுங்க. பத்தாவது பாயிண்ட்டு, ஒரு கூட பிறந்ததும் அம்மா வயத்தில் ஆபாசனோ அல்லது சின்ன வயசுலேயே இறந்துருக்கோங்க. பதினோராவது பாயிண்ட்டு, ஃபுட் பாய்சனால் அவதிப்படுவீங்க, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க, உணவு ஒவ்வாமை பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். பன்னெண்டாவது பாயிண்ட்டு, வேலை தொழிலில் நிரந்தரமின்மை பிரச்சனை இருக்குங்க. பதிமூணாவது பாயிண்ட்டு, உங்கள் அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கியமான பங்கு வகித்த ஒரு குடும்பமாக இருக்கும். பதினாலாவது பாயிண்ட்டு, மனைவி ரத்த பந்த மனைவி வந்து எதுவுமே சுத்த பத்தம் நீட்னஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பதினஞ்சாவது பாயிண்ட், மனைவி செலவாளியாக இருப்பாங்க. பதினாறாவது பாயிண்ட்டு, நீங்கள் தைரியசாலியாக இருப்பீங்க, தைரியம்தான் உங்கள் பிரதானம். பதினேழாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு இன்னொரு பேரும் உண்டுங்க, வச்ச பேருன்னு கூப்பிட்ற பேர் ஒன்றாக இருக்கலாம் அல்லது ஒரு செல்ல பேரும் உங்களுக்கு இருக்குங்க. பதினெட்டாவது பாயிண்ட்டு, மனைவி வந்து எதுலேயுமே கரெக்ட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, நீங்கள் வந்து அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க, ஒரு மாதிரி மெடிக்கல் ட்ரிப்பு, மார்க்கெட்டிங் ஜாப்பு, அந்த மாதிரியான ஒரு அலைச்சல் சம்மந்தமான வேலையில் கூட நீங்கள் இருக்கலாம். இருபதாவது பாயிண்ட்டு, ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்களில் ஆர்வமும் ஈடுபாடும் உங்களுக்கு இருக்குங்க. 21வது பாயிண்ட்டு, குழந்தை லேட் ஆகும், அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. 22வது பாயிண்ட்டு, ஒரு குழந்தை ஏமாற்றத்தை கொடுக்குங்க, அதாவது ஒரு குழந்தை வந்து இளம் வயதில் இறக்கிறதோ அல்லது வந்து ஒரு குழந்தை அபாஷன் ஆகிறதோ இருந்திருக்கும் உங்களுக்கு. 23வது பாயிண்ட்டு, அம்மாவால் லாபம் உண்டு. 24வது பாயிண்ட்டு, மதிப்பு மரியாதை கௌரவத்துக்கு முத முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 25வது பாயிண்ட், நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 26வது பாயிண்ட்டு, அட்வைஸ் பீரியடாக இருப்பீங்க அல்லது கவுன்சிலிங்கல் டீச்சிங் ஃபீல்டில் கூட நீங்கள் இருக்கலாம். 27வது பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து மிடில் ஏஜுக்கு அப்புறம் சதை போடுங்க, உடம்பு வெயிட்டு போடும், அதனால் கவனமாக பார்த்துக்கிடணும். 28வது பாயிண்ட்டு, அப்பா வந்து அழகானவராக இருப்பார். 29வது பாயிண்ட், நீங்கள் வந்து சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 30வது பாயிண்ட்டு, எதுலேயுமே நீங்கள் கரெக்ட் அண்ட் ரைட்டாக இருப்பீங்க. 31வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் அறுப்ப ஆயுள்ல இறந்து போனவங்க உண்டு, அவங்கள நினச்சி அம்மாவாசை தூரம் தயிர் சாதம் தானம் கொடுக்கறது உங்களை வாழ வைக்கும். ஏன்னா நம்ம வழிபட வேண்டிய முத தெய்வமே முன்னோர்கள் தான், அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்து அதோடைய முக்கியத்துவங்களை தெரிஞ்சுக்கிடலாம். 32வது பாயிண்ட்டு, உங்களுக்கு வெளியில் நல்ல பேர் கிடைக்குங்க, ஆனால் சொந்த வீட்டுக்குள்ளே நல்ல பேர் கிடைக்காதுங்க. 33வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ரெண்டு தரம் உடையவங்க இருப்பாங்க. 34வது பாயிண்ட்டு, குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. 35வது பாயிண்ட்டு, திருமணம் லேட் ஆகும் உங்களுக்கு. 36வது பாயிண்ட்டு, மேரேஜுக்கு அப்புறம் தனி கொடுத்தனம் போயிடுவீங்க. 37வது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து எதிரியும் ஸ்டெடி மைண்டுங்கிறது இருக்காதுங்க, அவரால் ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாது. 38வது பாயிண்ட்டு, உங்கள் மேரேஜ் வந்து கோவிலில் தாங்க நடக்கணும், கோவிலில் தான் நடக்கணும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பாதி கலத்திர தோஷங்கள் நீங்கும், தெய்வத்தோட அருள் கிடைக்கும். 39வது பாயிண்ட்டு, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. 40வது பாயிண்ட், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இருக்குங்க, அது ஒரு கோவிலாகவோ சர்ச்சாவோ மசூதியாகவோ இருக்கலாம், அந்த தேவதையுடைய ஆசீர்வாதம் இருக்குது, அதனால தேவதையை போய் வழிபடுங்க.
41வது பாயிண்ட், வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமையும் உங்களுக்கு, உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸுங்கிறது இருக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 வயசு உங்களோட மினிமம் வந்து ஒரு 5-6 வயசு உங்களை விட மனைவி குறைஞ்ச வயசாகவோ இல்லை 5 வயசு 6 வயசு கூடின வயசாகவோ கூட அமையலாம். 42வது பாயிண்ட், உங்கள் பேச்சில் வந்து ஒரு அதிகார தோரணை இருக்குன்னு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் நினைப்பாங்க. நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் அதிகாரமாக பேசுகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க, அதனால் பேச்சில் கொஞ்சம் பணிவாக நீங்கள் பேசணுங்க. 43வது பாயிண்ட், வாகன யோகம் உண்டு. 44வது பாயிண்ட், அப்பா குடும்பம் வந்து புரிய தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும். 45வது பாயிண்ட், உங்கள் குடும்பம் வந்து குலதெய்வம் போக ஒரு பெண் தெய்வத்தை வழிபட்டு வந்த குடும்பம், அந்த பெண் தெய்வத்துடைய பூர்ண ஆசீர்வாதம் இருக்குது, அந்த பெண் தெய்வதையை தொடர்ந்து வழிபடுங்க. 46வது பாயிண்ட், 25 வயசில் ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சிருப்பீங்க. 47வது பாயிண்ட், ஜாப்பில் வந்து ஹையர் பொசிஷன் அடையக்கூடிய யோகம் உண்டுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு கீழே 4 பேராக வேலை பார்க்கக்கூடிய யோகம் உண்டு. 48வது பாயிண்ட், மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காதுங்க. 49வது பாயிண்ட், மேரேஜுக்கு அப்புறம் முன்னேற்றம் உண்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு. 50வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தில் அருள்பாலிக்க நிற்கிது. யாருன்னு கேட்டிங்கன்னா முப்பிடாதி அம்மன் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, கவலை, சோகம், துன்பம் இருந்துச்சு அப்படின்னா முப்பிடாதி அம்மன் தாய் காலடி பாத்திர பிரச்சனைகள் சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட இருந்து தீர்த்து தருவாள் என்பதில் என் விதவர மாற்றுக்கிறது கிடையாது. இத்துடன் சபரி என்ற பெயருக்கான 50 வகையான நினைவாழ்ச்சி பலன்கள் முடிவடைகின்றது. நிறைய அன்பர்கள் என் பேருக்கும் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. என்னுடைய சேனலை தயவு செஞ்சு வாட்ஸ்அப்லேயோ ஃபோன்லேயோ கேட்காம என்னுடைய சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்கள். சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய எல்லா பேர்களுக்கும் பலன் சொல்லுவேன். நீங்கள் கேட்கக்கூடிய பேர்கள் காமனான பேர்கள் இருந்துச்சுன்னா உடனே பலன் போட்டுருவாங்க. ரெட்டையான பேர்கள், ரேரான பேர்கள் இருந்தால் செகண்டர்களும் பலன் போடுவேன். ஆனால் எப்போ போடுவேன்னு சொல்ல முடியாதுங்க, கண்டிப்பாக நான் போடுவேன். அதனால் அன்பர்கள் அனைவரும் பொறுமை கேட்கணும். குறிப்பாக என்னுடைய சேனல் அந்த அந்தந்த பேருடைய உங்களுக்கு ஷேர் பண்ணுற அனைவருக்கும் மிக நன்றி. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.